ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அம்மி சட்னி. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல சிறுதானியத்தில் ஒரு வகையான கம்பு யூஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரியான ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் தான் இந்த கம்பு கொழுக்கட்டை. இந்த கொழுக்கட்டையை சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த நாட்டுக்கம்பு யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். ஒரு கப் அளவுக்கு நாட்டுக்கம்பு எடுத்துருக்கோம், அரை கப் அளவுக்கு வெல்லம், அரை கப் அளவுக்கு துருவணை தேங்காய். இப்போ எடுத்து வச்சுருந்த ஒரு கப் நாட்டுக்கம்பையும் வெறும் வானலில் சேர்த்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கம்பை பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்புலாம் பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. கம்பு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சு வந்ததும் அதுலேருந்து நல்ல ஒரு வாசம் வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். கம்பு நல்லா ரோஸ்ட் பண்ணால் தான் பவுடர் ஆகும். அதனால் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா கம்பும் பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். கம்பு நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். நைஸாக பவுடர் பண்ண இந்த நாட்டுக்கம்பு மாவை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். நாட்டுக்கம்பை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணினதுனால கம்பு நல்லா நைஸாக பவுடர் ஆகியிருக்கு. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அரை கப் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். வெல்லம் தேங்காவை கம்பு மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம் மாவோட மிக்ஸ் ஆனதுமே பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். ஆனால் அப்படியே பிடிச்சு வச்சோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை வெந்ததும் உள்ளார ட்ரையாக இருக்கும். அதனால் தண்ணி சேர்த்து நல்லா லூஸாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பிடி கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். நார்மல் தண்ணி ஊற்றியே பிசைஞ்சிக்கலாம். ஹாட் வாட்டர்லாம் ஊற்ற தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இது மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இலகலாக இருந்தால் தான் பிடி கொழுக்கட்டை வெந்ததும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போது இதை உருண்டையாக உருண்டி பிடி கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரியே பிடிச்சிடலாம். இது மாதிரியே எல்லா கம்பு மாவையும் ஒரே சைஸில் பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி இட்லி தட்டில் வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம ஒரு கப் கம்பு எடுத்திருந்தோம், அதுக்கு பெரிய சைஸில் 6 பிடி கொழுக்கட்டை வந்திருக்கு. இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கிற தண்ணி கொதி வந்ததும் பிடி கொழுக்கட்டை தட்டை வச்சுட்டு மூடி வச்சு 15 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பிடி கொழுக்கட்டை வெந்திருக்கும், இறக்கி வச்சு ஓப்பன் பண்ணலாம். பிடி கொழுக்கட்டை நல்லாவே வெந்திருக்கு. பிடி கொழுக்கட்டை கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா இட்லி தட்டிலேருந்து எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போதே எடுத்தோன்னா சம்டைம்ஸ் உதிர்ந்துடும், அதனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமாவே எடுத்துடலாம். இப்போ நமக்கு கம கமன் வாசத்தோட ஹெல்த்தியான கம்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கம்பு கொழுக்கட்டை எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லாவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ஹெல்தியான கம்பு கொழுக்கட்டையை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. தேங்க்யூ.